ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்ற மனுபக்கர் தாயகம் திரும்பியிருக்கிறார். தாயகம் திரும்பிய அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் ரசிகர்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்ற மனுபாக்கர் தாயகம் திரும்பியிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன் வழங்கி கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இரண்டு பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பியிருக்கக்கூடிய இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஒரே ஒலிம்பிக் தொடரில் இரண்டு பதக்கங்களை வென்று சாதனை படுத்தியிருந்தார் மனுபாக்கர். அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் ரசிகர்கள் ஒன்று கூடி உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றிருந்தார். அதே போன்று 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படுத்தியிருந்தார். இரண்டு பதக்கங்களை ஒரே ஒலிம்பிக் தொடரில் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் மனுபாக்கர் பெற்றிருந்தார். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவு மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று நாடு திரும்பி இருக்கக்கூடிய மனுபாக்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவிலும் 4ஆம் இடம் பிடித்து பதக்க வாய்ப்பை தவறவிட்டிருந்தார். இருந்த போதிலும் 4ஆம் இடம் பிடித்த முதல் வீராங்கனை என்ற பெருமையும் அவர் பெற்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியா பதக்கம் வென்றிருந்தது. அந்த 3 வெண்கலப் பதக்கங்களில் 2 வெண்கலப் பதக்கங்களை மனுபாக்கர் பெற்றிருந்திருக்கிறார். அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் தற்போது உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக அவருக்கு பாராட்டுகளும் பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அரசு கட்சி தலைவர்களும் பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்த சூழலில் தற்பொழுது தாயகம் திரும்பியிருக்கக்கூடிய மனுபாக்கருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதுவரை இந்தியா 3 பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய சூழல் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மனுபாக்கருக்கு உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்.